நண்பர்களே, நம்மகிட்ட அவ்வளவு நல்ல உணவுகள் இருக்கிறது, இதையெல்லாம் விட்டுட்டு போய் வெளிநாட்டு உணவுகள் பிடியில போய் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்கிறோம். பழங்கள் இன்றைக்கு முன்னாடிலாம் நாங்கள் படிக்கக்கூடிய காலத்தில் ஊர் பக்கம் வந்து பழம் வாங்கணும்னா ஆஸ்பத்திரி வாசலுக்கு தான் போகணும். நான் படித்த காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஆரஞ்சு பழம் வாங்கணும்னா தர்மாஸ்பத்திரிக்கு வெளியே விற்பாங்க, ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி மட்டும்தான் பழம் வாங்குவாங்க. ஏன்னா படுக்க போகிறவன் இல்லை படுத்திருக்கவன் மட்டும்தான் பழம் சாப்பிடணும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், அவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு பரவாயில்ல, எல்லா காய்கறி கடைகள்லையும் பழம் வந்துருச்சு, பழங்கள் சாப்பிடணுங்கிற அறிவு கொஞ்சம் நிறையவே வந்துருச்சு, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் அதே நேரத்தில் எந்த பழம் கடையில் இருக்குன்னு பார்த்தா ஒரு பழம் நம்ம ஊர் பழம் இருக்கா? அவ்வளவு குளிர்சாதன வசதி பண்ண பெரிய பெரிய பழக்கடையில ருமேனியால இருந்து ஆப்பிள், கலிபோர்னியால இருந்து திராட்சை, ஆஸ்திரேலியால இருந்து ஆரஞ்சு, கிவி, நியூசிலாந்துல இருந்து கிவி பழம், தேவையா இதெல்லாம்? இப்படி வெளிநாட்டு பழங்கள் எல்லாம் 30,000 கிலோமீட்டர், 20,000 கிலோமீட்டர் இங்க தாண்டி வர்றதுக்கு, 2 டிகிரி 3 டிகிரியில பிறந்து 31 டிகிரிக்கு இங்க வந்து சேர்றதுக்கு, அந்த பொருட்களுக்கு எவ்வளவு பூச்சிக்கள் பூசி நமக்கு இங்க வரும், எவ்வளவு தெர்மோ ஸ்டாட்டிக் கண்டிஷன்ஸில் கொண்டு வருவாங்க, அங்கே எங்கேயோ ஒரு இடத்துல நியூசிலாந்தை விளைவிச்சு அதை நம்ம ஊர் அடுப்பங்கரைக்கு வர்றதுக்குள்ள எவ்வளவு விதமான பௌதிக மாற்றங்களை கடந்து இங்கே வரும், அது எதுவும் புரியாமல் அந்த பழத்தை போய் சாப்பிட்றான். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த பழங்களில் ஒன்று வாழைப்பழம், மிக மிக சிறந்த பழம். நீங்கள் ஒரு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நான் சொல்லுவேன், களியக்காவலையில் இருந்தேன்னா அங்கே ஊரில் நேந்திரன் பழம், செவ்வாழை, உடலை நேந்திரம்பழம், ஒரு பியூனியா இருக்காங்க ரொம்ப ஒல்லியா இருக்கக்கூடிய குழந்தைக்கு உடல் எடையை கூட்டுவதற்கு ஒரே ஒரு பழம் நேந்திரம்பழம் போதும். ரெகுலரா நேந்திரம்பழம் கொடுத்தா குழந்தையினுடைய உடல் எடை கூடும். நின்று கொண்டே சமையல் அறையில நின்றுட்டு இருக்காங்க, இல்ல ஒரு பள்ளி அறையில பாடம் எடுப்பதற்காக நின்று கொண்டே இருக்கிறார்கள், குதிகால வலி வருது, தூங்கி எழுந்திரிச்சு காலை ஒன்னா வலிக்குது, நடக்க முடியல, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வலி குறையுது அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களுக்கு செவ்வாழை ஒன்று போதும். செவ்வாழை மட்டும் சாப்பிட்டா அந்த குதிகால் வாதம் நல்லா போகும். அதை தாண்டி அப்படியே நாகர்கோயில் வந்தீங்கன்னா அங்கே மட்டிப்பழம்னு ஒன்று இருக்கும், குட்டியாக இருக்கும், சின்னோன்று இருக்கும், ஒரு பென்சில் மாதிரி ஒரு சுண்டு விரல் சைஸில், குழந்தைகளுக்காகவே பிரத்யேகமாக உள்ள பழம், மலம் நல்லா இழகி உடலில் இருக்கக்கூடிய புண்களை ஆற்றக்கூடியது மட்டிப்பழம். இன்னும் அதை தாண்டி அப்படியே திருநெல்வேலி வாங்க, வந்தன் வாழைன்னு ஒன்று உண்டு, நாட்டுப்பழம்னு சொல்லுவாங்க, களக்காடு திருநெல்வேலி விருதுநகர் வரைக்கும் கிடைக்கும் அந்த நாட்டுப்பழம். மூல நோய்க்கு அதை விட மிகச்சிறந்த மருந்து கிடையாது, ரத்த மூலத்தையும் போக்கும், மலச்சிக்கலை போக்கும், ஃபிஸ்டுலாவை போக்கும், மூலத்துக்கு போக அந்த ஒரு பழம் போதும். திருச்சிக்கு வாங்க, திருச்சியில் மோரிஸ் அப்படின்னு ஒரு வாழைப்பழம், இன்றைக்கி அது குறைஞ்சிருச்சு, பச்சை கலரில் இருக்கும் ஆனால் அவ்வளோ இனிப்பாக இருக்கும், உடல் சூடை போக்கி பெண்களுக்கு வெள்ளை விடுதலை போக்குறது அந்த மோரிஸ் வாழைப்பழம். இந்த பக்கம் திண்டுக்கல்ல சிறுமலை பழம்னு ஒன்று உண்டு, கொடைக்கானலேருந்து ஒரு மலை வாழைப்பழம், நார் சத்தும் அதிகமாக இருந்து உடலுக்கு ஊட்டமும் தரக்கூடிய அவ்வளவு அருமையான பழம் அந்த சிறுமலை வாழைப்பழங்கிறது, கொடைக்கானல் மலைப்பழம். அப்படியே ஈரோடு தேன் வாழை, கிருஷ்ணகிரி ஏலக்கி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு வாழைப்பழத்தில் இவ்வளவு இனங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரே இனம் நம்ம தமிழினம் தான். உலகத்தில் எங்கேயாவது ஆப்பிளில் இப்படி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா மூலம் போகும், இப்படி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா வயிற்று வலி போகும்னு எங்கேயாவது இருக்கா? இப்படி ஒரு பழத்தில், இன்னும் மாதுளையை பற்றி பேசலாம், கொய்யா பழத்தை பற்றி பேசலாம், நாவல் பழத்தை பற்றி பேசலாம், இலந்தை பழத்தை பற்றி பேசலாம், ஒவ்வொரு பழங்களும் மருத்துவ குணமுடைய பழங்கள்.